வணக்கம் தோழமைகளே, இன்றைக்கி எஸ்பிஓவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும், இல்லாட்டி நீங்கள் டெர்மினேட் செய்யப்படுவீர்கள். அதை ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதனுடைய தமிழாக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றிய தகவல்கள் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சுய விவர புதுப்பிப்பு. சுய விவரங்கள், அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரொஃபைலில் இருக்க நேம், நாமினி இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம், இருந்தாலும் திரும்ப போய் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டாக கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னா, வங்கி விவரங்கள் புதுப்பிப்பு, பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய வங்கி விவரங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரே பேன் கார்டு வச்சு நீங்கள் ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரே பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன்ஸையும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எஸ்பிஓவில் 4 ஐடி போட்டிருந்தாலும் ஒரு பேன் கார்டு, அதே பேன் கார்டில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் 5 கணக்குகளுக்குமே, 5 யூசர் ஐடிக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இப்போது எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான், ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஷன்ஸ் வராது. அதனால் இப்போ இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணும் போது பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் பேங்க் டீட்டெயிலையும் வரணும். பேன் கார்டு நேமும் பேங்க் டீட்டெயில் நேமும் சேமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் இருக்க மெம்பர்ஸ் எல்லோருமே கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்னா சமூக ஊடக கணக்கு அப்படின்றது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம எஸ்பிஓவில் என்ன நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதே நேமில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஷேர் சாட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் அதே நேமில் தான் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது கண்டிப்பாக மஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் அதில் வேறு நேமில் வச்சுருப்பீங்க. இப்போது எஸ்பிஓவில் என்ன நேமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதே நேமில் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அடுத்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓ விடிபிஎன்னு ஒரு நம்பரோட வர உங்களுடைய யூசர் நேம், அதாவது ஸ்டாஃப் ஐடி, அடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் நேம் அந்த சோஷியல் மீடியாவோடைய அட்டு அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த யூசர் நேமும் சோஷியல் மீடியாவுடைய நேம் இது எல்லாமே சேர்த்து எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபீஷியல் அட் gmail.com இந்த இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இமெயில் ஐடி பிழை இல்லாமல் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் வரணும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருங்க. ஒரு நோட்டில் தெளிவாக உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியாவுடைய நேம், சோஷியல் மீடியாவில் இருக்க யூசர் நேம் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு எந்த இமெயில் ஐடிக்கு நம்ம அனுப்ப போகிறோம், இந்த நாங்கள் இங்கே கொடுத்துருக்க இமெயில் ஐடியை கரெக்டாக எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் அனுப்புனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் 5வதாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து செலக்ட் யூர் டீம் லீடர் அண்ட் கமாண்டர் அப்படின்னா, உங்களுடைய டீம் லீடர், உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்க மற்றும் கமாண்டரை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய விளக்கத்தை வந்து பின்னர் அறிவிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5வது பாயிண்ட்டை மட்டும் இப்போ நம்ம தற்காலிகமாக பண்ண போகிறது கிடையாது. மற்ற 4 பாயிண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அனைவரும் இதை மறக்காமல் கரெக்டாக பண்ணிடுங்க. மேலும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள்.